எல்லாருக்கும் வணக்கம். நானுங்கள் சாகசே. ஓ இவரா, எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? இன்னைக்கு இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்றதை விட அவசரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏண்டா நீயா சொல்ல மாட்டியா, நான் தான் சொல்லணுமா? நான் சீஃப் கெஸ்டா, வேற ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைங்க. கியூஎன்ஏ வீடியோ தான். வீடியோக்குள்ள போகலாம். ஏ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஜான்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் ஆம்பிஷன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் ஆகணும். நல்லா நல்லாயிருக்கும். யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்கிறத விட ஒரு 4-5 பேர் சிரிக்க வைக்கணும், 4-5 பேரை என்டர்டெயின் பண்ணணும். அதான் இப்போதைக்கு ஒரு ஆம்பிஷன். ஒரு 10-15 பேரை என்டர்டெயின் பண்ணணும். அதான் இப்போதைக்கு என்னோட ஆம்பிஷன். அப்புறம் பிரேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹவு டு கிளியர் த பிம்பிள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ எனக்கே வந்து பிம்பிள்லாம் இருக்குது நிறையா. வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு சரியாக தெரியாது, ஏன்னா நாங்கள் எடிட்டிங்கில் அதெல்லாம் மேட்சிங் டீச்சிங் அதெல்லாம் பண்ணி விட்டுருவோம். பட் நீங்கள் நேரில் என்னை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொருள் இருக்கும், இங்கே ஒரு பொருள் இருக்கும், இங்கே ஒரு பொருள் இருக்கும், நிறையா பருவம் வந்துருக்கு. நானே அதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இங்கே பிம்பிள் பார்த்து வழி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அப்புறம் திருப்பி ஜான்சன் கேட்டுருக்காங்க, இஸ் யுவர் ஃபுட்பால் இஸ் ஒர்த் ப்ரோ? கண்டிப்பாக அது 400 ரூபாய்க்கு அது கன்ஃபார்ம் வந்து ஒர்த்தான ஒரு ஃபுட்பால் தான். ஒரு 6-8 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக உழைக்கும். நீங்கள் விளையாண்டே இருந்தீங்கன்னா என்ன கலரில் மட்டும்தான் போகும். மற்றபடி ஃபுட்பால் வேறு லெவலில் குவாலிட்டியாக தான் இருக்குது. அந்த கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டேட்ஸ்லாம் கொடுத்தா கலர் போகாத மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா ஃபுட்பாலும் அப்படி தான் இருக்குது, கலர் போயிட்டு தான் இருக்குது எல்லா ஃபுட்பாலையும். அது எல்லா ஃபுட்பாலும் ப்ராப்ளம் தான். அண்டு புதுசாக ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் அந்த ஃபுட்பால் வந்து இல்லை. அந்த ஃபுட்பாலோட அன்பாக்சிங் ரிவ்யூவில் நம்ம சேனல் போட்டிருக்கோம். பார்க்கணுன்னா மேலே ஐக்கன் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹேவ் ஃபன் அப்படின்னு கேட்டுருக்காங்க, ஹூம் டூ யூ லைக், மெஸ்ஸி ஆர் ரொனால்டோ ஆர் பிகில்? உனக்கு மெஸ்ஸி பிடிக்குமா, ரொனால்டோ பிடிக்குமா, இல்லை பிகில் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எனக்கு வந்து எப்போவுமே ரொனால்டோ தான். ஏன் எனக்கு ரொனால்டோ பிடிக்குன்னா அவரோட ஸ்கில்ஸ் தான். அவர் பார்த்தாலே அந்த ஸ்கில்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்போ மெஸ்ஸி மட்டும் நல்லா பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவங்க 2 பேரில் இப்போ மெஸ்ஸிக்கும் ரொனால்டோ ஃபேன்ஸுக்கும் சண்டே போட்டுக்கிட்டோன்னா ரொனால்டோ தான் பிடிக்கும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ரொனால்டோ பிடிக்கும். ஏன்னா அவங்க ஸ்கில்ஸ் என்ன, அவங்க ஸ்கில்ஸ் எதை பிடிக்கும். மெஸ்ஸி நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல, அவங்களே எனக்கு பண்ணுறது பிடிக்கும். அவங்களோட இங்கே கொஞ்சம் நல்லா மனசு வந்து எதுக்கு சும்மா சொல்லிட்டு போகிறேன். எனக்கு ரொனால்டோ தான் பிடிக்கும். ஃபஸ்ட் லுக் சேனல் அப்படிங்கிறதாங்க, யாராச்சும் எனக்கு நிறையா காசு கொடுத்து உங்கள் சேனல் பேர் சாக சேர்க்கங்கிறத கிரிக்கெட் சேர்க்க மாற்ற சொன்னால் மாற்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. கண்டிப்பாக மாற்றுவேன். எனக்கு அப்பயே தெரியும் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு. எனக்கு அப்பயே தெரியும் காசுக்காண்டி என்ன வேணால் பண்ணுவேன்னு. ஹே வெயிட் 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 கோபுரம் டென்ஷன்லாம் வரீங்க. கேமரா பாருங்க, இது ஜஸ்ட் எ பிராங்க். எனக்கு அப்பயே தெரியும் பிராங்க் தான் பண்ணுவான்னு. ஓ பிராங்கா, அப்பயே நினைச்சா பிராங்கா தான் இருக்கும்னு. ஓகே இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை புதுசாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் கம்மியான கொஸ்டினாக இருக்கு, ஒரு 5 கொஸ்டினாக வந்து வந்துருந்துச்சு. மொத்தம் வந்து ஒரு 7 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இமோஜியை போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கேற்று நம்ம ரிப்ளை பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த கமெண்ட் வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்துனோம். இன்னொரு கமெண்ட் ஒரு அன்வான்ட் கமெண்ட், அந்த கமெண்ட்டே எனக்கு புரியல, அதையும் வந்து தூக்கிட்டோம். மொத்தம் 5 கொஸ்டினாக வந்துருக்கு. அந்த 5 கொஸ்டின் நம்ம வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. ஓகே இதே போல வச்சுக்கிறேன். அது வரையும் உங்களுக்கு இருக்குது உங்கள் சக செகோ டாடா பாய்.